30 years, sir. Congratulations, you know, first as a producer, first put me success kodutinga. Idu definite trailer la paakumbothe romba pramadama eduthirukanga. Satheshoda camera work theriyudhu. In fact, Ambuli 3D vandu na KS sir sonna maari Kamaraj alla nadandhadhu. Appo paathu padam romba pramadama irukku nalla varum sonna. Sonna maari nalla 100 days maliye pochu. Indha padam adavada periya success aagum. அம்புலியில வந்து கிளைமேக்ஸ் 10-15 மினிட்ஸ் கோகுல் பிரமாதமா பண்ணிருப்பாரு. இந்த படம் ஃபுல்லா டெஃபினட்டா நல்லா, ஏன்னா அதுவே அந்த பண்றப்ப இது ஆ இது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டாரு கோகுல். ஆல் தி வெரி பெஸ்ட். அப்புறம் மற்றபடி டெஃபினட்டா பாஸ்கர் அண்ணன் இருக்காரு, அண்ணன் நடிக்கிற படம் எல்லாமே இப்ப நல்லா போகுது. 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ வந்தாலும் பெரிய கலை கலக்கிடுறாரு. உண்மையிலே அரிமா நம்பி படம் பார்த்து அவருடைய சீன் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அமக்கலமா என் சன் சொல்லுவோம் அடிக்கடி, பயங்கரமா கிளாப் பண்ணோம். அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. டைரக்டர்ஸ் பத்தி சொல்ல வேணா, ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு மாதிரி, டெஃபினட்டா நல்ல படம் நினைக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ வெரி மச். நல்ல பிள்ளைங்க. எந்த அளவுக்கு நல்ல பிள்ளைங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்க சொல்ற டைலாக்கு கூட நம்ம காதல கேட்காது, அந்த அளவுக்கு பணிவா பேசுவாங்க. நான் சொல்றது கொஞ்சம் பிரைட்டா பேசுத்தம் இல்ல சார். இப்படி நக்க என்னத்தை கேட்கும் பாவம். அவ்வளோ நல்ல பிள்ளைங்க ரெண்டு பேரும். நல்ல கற்பனை உள்ள ஒரு அற்புதமான ஒரு திறமைசாலியான இளைஞர்கள் இவங்க ரெண்டு பேரும். வந்து ஒருத்தர் வந்து ஒரு கருத்தை சொன்னாங்கனாக்கா, அது இப்படி இப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு பாரு, அப்படியெல்லாம் வரக்கூடாது, இப்படி தான் வர, அந்த இதுக்கே இல்லை. ரொம்ப அற்புதமாக இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருடைய கருத்தை இன்னொருவர் மதித்து பரிமாறிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள். அடுத்ததா இதுல வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நான் வந்து பிரமித்து போன ஒரு விஷயம், ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரி கேரக்டர்னு சொன்னாங்க, என்னப்பா நான் மட்டும்தான்றீங்க, வேற எப்படி இல்ல இல்ல இருக்கிறாங்க, பட் நீங்க தான் மெயின் இந்த எபிசோட்ல. சார் ரைட்டு ஓகே, வீட்டுக்கு வரேன் சார் அப்படின்னு வந்தாங்க. வந்து நான் எதிர்பாராத ஒரு தொகையை என் கையில் கொடுத்து விட்டு ஒரு கையெழுத்து கூட வாங்கிக்காம கிளம்பி போயிட்டாங்க. என்னப்பா இப்படி கொடுத்துட்டு போறீங்க சார், என்ன சார் வச்சுங்க சார், நேரம் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா எப்படி இவ்வளவு நம்பிக்கை உள்ள ஒரு இளைஞர்கள்ட்ட வந்து நம்ம எப்படி நடந்துக்கணும்? இப்ப கேர் அண்ணா சொன்ன மாதிரி வந்து ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் வந்து பாதிப்படத்திலேயே தகராறு வருதுன்ற மாதிரி, ஆர்டிஸ்டுக்கும் டைரக்டருக்கும் பாதிப்படத்திலேயே தகராறு வருதுன்ற மாதிரி எல்லாம் இல்லாமல் அற்புதமான இளைஞர்கள், மிகவும் நம்பிக்கை உள்ளவர்கள். ரைட். அடுத்தது படம் வந்து இந்த மாதிரி பேய் இருக்கா இல்லையா? சிவவாக்கிய சித்தருடைய பாடல்ல வந்து சொல்லியிருப்பாங்க, நட்ட கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியை சுற்றி வந்து முணமுணத்து சொல்லும் மந்திரம் ஏனடா? அப்படியே ஒரு கல்லை நட்டு வச்சு அது மேல பூவை போட்டு சுத்தி வந்து முணமுணன்னு மந்திரம் சொல்றியது ஏண்டா அப்படின்னு அவர் சொல்ற வரைக்கும் இவர் என்ன சாமி இல்லைன்னு சொல்றாரா அப்படின்ற மாதிரி தோணும். அடுத்த லைனு, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், கடவுள் உனக்குள்ளேயே இருக்கின்ற பொழுது கல் எப்படி பேசும் அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார் அந்த சித்தர். சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது கடவுள் நமக்குள்ளே இருக்கிறார் என்னும் பொழுது பேயும் நமக்குள்ளே இருக்கத்தான் செய்கிறது. அது சமயத்தில் அந்த குண வெளிப்பாடுகள், பிஹேவியரனுடைய வெளிப்பாடுகள்ல தெரியும். சரி இது என்னடா இது அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு உண்மையான ஒரு விஷயம் நடந்தது, அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியல. அழகிய தீயேன்னு ஒரு படம், இந்த மாதிரி தான் வந்து இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். அது பேய் இருக்கோ இல்லையோ எந்த விஷயமோ, ரைட், இவர்களுடைய நல்ல எண்ணம், இவர்களிடம் திறமை இருக்கு, அந்த திறமைக்காக இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். கான்செப்ட் இருந்துச்சு, நான் கொஞ்சம் பேச வேண்டியிருந்துச்சு. இந்த வாட்டி வந்து ஸ்டோரி டெல்லிங் தான் முக்கியமான விஷயம். ஏன்னா ஆந்தாலஜின்ற ஒரு புது கான்செப்டை தமிழுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அது ஃபார் ஹாரர் ஃபிலிம். ஸோ படம் ஓவராலாக நல்லா வந்திருக்கு. அண்ட் 5 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், 5 டிஃப்ரெண்ட் விஷுவல் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த படத்தில் பார்க்கலாம். ஸோ படம் ரிலீஸ் ஆன அப்புறம் ஆடியன்ஸ் எல்லாரும் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த படம் சாங்க்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, இது சின்ஸ் ஹாரர்ன்றதுனால ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஸ்கிரிப்ட் வித் 5 episodes. பட் இந்த டீம் பற்றி சொன்னோம், ஏன்னா வந்து கேமராமேன் சொன்ன மாதிரி எனக்கும் இது 3rd ஃபிலிம். இந்த டைரக்டர்ஸோடவே தான் ஓரிரவு அம்பளிக்கு பிறகு இந்த ஆ படத்தை வந்து
பண்ணியிருக்கோம் இந்த படம் வந்து சொல்லும்போது ஸ்டோரி ஃபுல்லாக சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குது அப்படின்னு சொன்னேன் ஆக்சுவலாக ஓப்பனாக சொன்னேன்னா நானே வந்து இந்த ஹாரர் இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து சாங் அவசியமானு கேட்டேன் இல்லை ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வந்து எல்லோரும் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சீன் ஸ்கிரிப்ட் ஆரம்பிக்கிற சீன் சொன்னாங்க அந்த சீன் சொல்லும்போது அதில் இருக்கிற அதாவது நாலு கேரக்டர்ஸும் பேசுகிறது அதாவது கோகுல் மேக்னா பாலன்ற சினிமா நாலு பேரும் பேசுகிற சீன் வரும் ஒரு 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 ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட ஸோ அந்த கான்வர்சேஷன் பேசும்போது அவங்க ஸ்கூல் டேஸில் இந்த லைஃப்பை பற்றி அவங்க வந்து அவங்க சில இன்சிடென்ட்ஸை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ அது அது வந்து இப்போ அவங்க வந்து இந்த நல்ல ஒரு ஒரு எயிட் இயர்ஸ் கழிச்சு அதே மாதிரியாக அந்த விஷயங்களை வந்து என்ன நினைக்கிறாங்க அதை பற்றி அப்படின்றது வந்து கான்ஃப்ளிக்ட் அதை பற்றி தான் வந்து அந்த சீன் இருக்கும் ஸோ அந்த ஏர்லி லைஃப் அந்த ஸ்கூல் டே லைஃப் வந்து எப்படி அவங்க வந்து நல்லா ஒரு கேர்ஃபுல்லாக ஜாய்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து இதில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்றத தான் சுச்சுவேஷனாக சொன்னாங்க ஸோ வந்து அதுக்காக தான் வந்து இந்த கண்ணாடி தாண்டா அப்படின்ற சாங் வந்து கானாபால சார் வந்து எழுத வச்சு பாட வச்சுருக்கோம் அண்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சாங் வந்து அவ்வளோ நல்ல ஒரு என்ன சொல்கிறது எல்லாமே ஒரு இந்த ஃபுல் மூவிக்கும் ஃபுல் மூவியோட மோடுக்கும் அந்த சாங்க்கும் கொஞ்சம் ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்கும் அது என்னன்னா வந்து அவ்வளோ நல்லா சியர்ஃபுல்லாக இருந்தவங்க வந்து ஒரு 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 குறிப்பிட்ட இன்சிடென்ட்னால ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கான்ஃப்ளிக்ட்னால அவங்க லைஃப் வந்து எப்படி ரொம்ப சீரியஸாக சேஞ்ச் ஆகுதுன்ற அந்த கான்ட்ராஸ்ட்டை ரியலைஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த சாங் அவ்வளோ சியர்ஃபுல்லாக இருந்து நாங்கள் வந்து அமைச்சிருக்கோம் ஸோ அது வந்து கோரியோகிராஃப் பண்ண சாண்டி அண்டு லிரிக்ஸ் எழுதி லிரிக்ஸும் எழுதி பாடி இருக்கிற கானாபால சருக்கு நன்றி நல்லபடியாக கோகுலும் எல்லாருமே பாலா மேகனா எல்லாருமே நல்லா டான்ஸ் பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நல்லாவும் சாங் வந்திருக்கு மூவியோட ஓப்பனிங்கில் அண்டு இந்த மூவியோட மியூசிக்கில் டிபார்ட்மெண்ட்டில் இன்னொருத்தரும் இருக்கார் அவர் சாம் சிஎஸ் அவர் வந்து மூவியோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பண்ணியிருக்காரு அண்ட் அந்த இந்த மூவி வந்து பல கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி வருது ஜப்பான் துபாயினில் ஜப்பான் எபிசோடில் ஒரு சின்ன மாண்டேஜ் சாங் இருக்கும் ஜப்பானோட ஒரு டூரிசம் மாதிரி ஸோ அந்த சவுண்ட் ட்ராக்கும் வந்து அவர் பண்ணியிருக்காரு அவரோட ஒர்க்கும் ரொம்ப அமேசிங்காக வந்திருக்கு அவரோட பிஜிஎம்மும் ஸோ ஓரிரவும் அம்பலியர் பொறுத்த வரைக்கும் அந்த வெற்றியை பொறுத்த வரைக்கும் பத்திரிக்கை நண்பர்களுடைய பங்களிப்பும் நிச்சயமாக இருந்திருக்கு ஏன்னா அவங்க வந்து நல்லபடியாக விமர்சனங்கள் கருத்துக்கள் எழுதாமல் வந்து எங்களோட படம் இந்த முதல் ரெண்டு படம் ரீச் ஆகிருக்காது ஸோ அதே ஆதரவும் அதே கருத்துக்களும் அதே வாழ்த்துக்களும் வந்து பத்திரிகை நண்பர்களிடம் எதிர்பார்க்கணும் இந்த படம் நல்லபடியாக வெற்றி அடைந்து வெற்றி விழாவை உங்களை சந்திக்கும் நன்றி வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஹரி சார் கிட்ட ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இண்டஸ்ட்ரியில புதுசாக வரவங்களுக்கு சான்ஸ் கேட்டுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் செரின்ற கேரக்டர் வந்து அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க ஷீ இஸ் குவைட் எக்ஸ்ட்ரோவர்ட்டட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இந்த கதத்தில் இந்த படத்தில் ஸோ பேய் இருக்கா இல்லையா அதுதான் இந்த படத்தோட சென்ட்ரல் ஃபோக்கஸ் ஸோ வெளிநாட்டெல்லாம் போய் ஷூட் பண்ணியிருக்கோம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருந்துச்சு என்னோட கோஸ்டார்ஸ் பற்றி சொன்னோன்னா கோகுல் அண்ட் பாலா செட்டில் எப்போவுமே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க அவங்க தான் ரொம்ப பேசிகிட்டே இருப்பாங்க நான் தான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பேன் இவங்க கிட்டேருந்து ரொம்ப சப்போர்ட் வந்துச்சு ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு சதீஷ் சாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி ரிலீஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் எல்லோரும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வித்தியாசமாக ஒரு ஃபிலிம் பார்ப்பீங்க டெஃபினெட்லி அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் இட் தேங்க்யூ தாய் தாயின்றத குழந்தைய முதல் தடவை பார்க்கும் போது எவ்வளோ சந்தோஷப்படுவாளோ அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்கு அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் டைம் ஹீரோவாக என்னை போட்டிருக்காங்க அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க எங்கள் அம்மா திட்டினதுக்காக தான் கொடுத்தீங்க அதுக்காக தான் கொடுத்தீங்களான்னு ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லணும் ஹரி அண்ட் ஹரிஷ் என்னை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அம்புலி படத்துக்கு கூப்பிட்டாங்க அதாவது அம்புலி படத்தில் நடிக்கிறதுக்காக நான் வந்து அப்போ வந்து
ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இவங்கள, என்ன வேணாங்க அந்த மாதிரிலாம் வேணாங்க வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஸ்டோரி போர்டு வந்து காமிச்சாங்க, அதாவது அவங்க வரைஞ்சது ஃபுல்லாக இந்த கேரக்டர் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம். ஆனால் எனக்கு வந்து என்ன அப்படின்னா, இவங்க சொன்னாங்க ஆண்டி சர்க்கிஸ் அப்படின்ட்டு, இந்த பிளான்ட் ஆஃப் தி ஏப்ஸில் வந்து அந்த மோஷன் கேப்சர் பண்ணவர் அவர் தான் மெயின். ஸோ நான் வந்து அவருடைய ஃபேன், எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் ஒரு இது பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஸோ அந்த லெவலுக்கு ஈக்குவலாக இருந்தது அந்த அம்புலி கேரக்டர். ஸோ அதனால தான் அதை எடுத்து பண்ணுது அது. ஆனால் இன்னும் இன்னொரு ஒரு இதை சொல்லணும் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் என்னை முகம் தெரிஞ்சு ஒரு ஹீரோவாக நடிக்க வச்சுருக்கீங்க, அது மிகப்பெரிய நன்றி எனக்கு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இன்னொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லணும், இது வரைக்கும் நன்றி சொன்னதில்லை அவருக்கு. தேங்க்ஸ் அ லாட் சார், லோகநாதன் சார் அண்ட் ஸ்ரீனிவாசன், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் என்னை வந்து ஹீரோவாக அறிமுகப்படுத்தினதுக்கு. அதே மாதிரி எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, எங்கள் படத்துக்கு நீங்கள் தான் சப்போர்ட் தரணும். நாங்கள் என்னதான் நல்லா படம் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கொடுக்குற ஒரு மெயின் சப்போர்ட் தான் இந்த படத்துக்கு. கொடுப்பீங்கள்ல, கொடுப்பீங்கள்ல, ஒருத்தர் மட்டும் தான் சொல்கிறேன், எத்தனை பேர் இருக்கீங்க, கொடுப்பீங்களா? ஸோ இந்த படம் நல்லா வந்திருக்கு, எங்கள் படத்தை பற்றி எல்லாருமே சொல்லியிருக்காங்க, எல்லா விஷயமும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நான் நடித்ததை விட எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்கும் இந்த படத்தில். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, காசிமேடு கடல் கூட்டு போயிட்டாங்க, கடல் கூட்டு போய் அங்கே போய் நடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு எட்டு கிலோமீட்டர் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க, கடலுக்குள்ளே நடுவில் நடுக்கடலுக்கு 8 கிலோமீட்டர் கூட்டு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு அந்த போட் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி ஹைட் இருக்கும், ஹைட்டு மட்டுமே. அந்த போட்டில் இருந்து குதிக்க சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நீச்சல் தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து குடும்பப்படுத்துவாங்க டைரக்டர். எனிவேஸ், இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் இந்த படத்தின் மூலமா கற்றுக்கிட்டேன். தேங்க்ஸ் எல்லாம், இந்த படம் நல்லா வந்திருக்கு. ஸோ உங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட் தேவை, நன்றி.